கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து பிரசாந்தை ஆண்டகன் படம் மூலம் திரையில் பார்க்க முடிந்தது. 2019 தெலுங்கு படமாகிய வினய விதய ராமா படத்தில் ராம் சரணுக்கு அண்ணனாக நடித்திருந்தார். அதற்கு முன்னர் 2017 முதல் 2018 காலகட்டங்களில் புலன் விசாரணை மற்றும் ஜானி என்ற படங்களில் நடித்திருந்தார். 80s சாக்லேட் பாயாக வலம் வந்த பிரசாந்துக்கு ஆஸ்தான ஹீரோயின் என்றால் அது நம்ம சிம்ரன் தான். சிம்ரனுடன் மட்டும் 5 படங்களில் ஜோடி போட்டுள்ளார் டாப் ஸ்டார். அப்பொழுது இவர்களுக்கிடையே கெமிஸ்ட்ரி படத்திற்கு நல்ல பிளஸ் பாயிண்டாக அமைந்தது. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா கண்ணெதிரை தோன்றினால். இந்த படத்தை அப்பொழுது இளைஞர்கள் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். நண்பனா காதலா என்று இந்த படத்தின் கதை அமைந்திருக்கும். பிரசாந்த், சிம்ரன், கரண் என அனைவரும் படத்தில் நன்றாக நடித்திருப்பார்கள். அடுத்தது ஜோடி திரைப்படம். இந்த படமும் பிரசாந்துக்கு டேர்னிங் பாயிண்டாக அமைந்த ஒன்று. இப்பொழுதும் எல்லா கல்யாண வீடுகளிலும் இந்த படத்தின் பாடல்கள் தான் ஒலிக்கும். இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருந்தார். அடுத்தது தமிழ். பிரசாந்தை மீண்டும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிய படம் தான் தமிழ் திரைப்படம். 2002 வெளிவந்த இந்த படத்தை இயக்குனர் ஹரி இயக்கியுள்ளார். இந்த படம் தான் ஹரியை ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியது. அடுத்தது பார்த்தேன் ரசித்தேன். சிம்ரன் வெள்ளி கதாபாத்திரத்தில் முதன் முதலாக நடித்த படம். சரண் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் முதன் முதலாக ராகவாலாரன்ஸ் ஒரு நடிகராக நடித்திருப்பார். லைலா, ரகுவரன் போன்றவர்களும் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள். இப்பொழுது 5வது முறையாக அந்தகன் படத்தின் மூலம் சிம்ரன் மற்றும் பிரசாந்த் இருவரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இது போக பிரசாந்துக்கு ஜீன்ஸ், பூமகள் ஊர்வலம், ஆசையில் ஒரு கடிதம், வின்னர் என பல படங்கள் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.